இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பயங்கரமாக அச்சுறுத்தல் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைச்சர் வெளிப்படையாக சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுத போர் நடத்தினோம்னா அஸ்ஸாம் வரைக்கும் தெரிக்க விட்டுருவோம் அப்படின்றத வந்து வெளியே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், உண்மையிலே என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாகவே பெங்களூரில் ஒரு கண் டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்றத கைது பண்ணியிருக்கிறாங்க. இதே டெல்லியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இளைஞர் வந்துட்டு அவங்களோட தொடர்பில் இருக்கிறாரு தீவிரவாதி அப்படின்றது அந்த மாதிரி கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இது மாதிரி நாடு பூரா பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கைதுக்கு மேலே கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களை. அப்பேற்பட்டவங்க இப்போ என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னா, ட்ரோன் கேமரா சாரி ட்ரோன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டுகளை வீச போகிறதா வந்துட்டு தகவல் இருந்திருக்குது. அது உளவுத்துறை தெரிவித்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு வேலை பார்த்து இந்த மாதிரி நிறைய பேரை வந்து பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிறாங்க. அப்படி போடலை அப்படின்னு சொன்னால் இந்நேரம் வந்துட்டு வேறு லெவலில் எங்கெங்கே என்னென்னமோ குண்டு வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுதந்திர தினம் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவங்க வந்து யோசித்து வச்சுருந்துருக்குறாங்க, பெரிய தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே பார்த்திங்கன்னா முறியடிக்கப்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஏன் பாகிஸ்தான் இந்தளவுக்கு வந்து ஃபயராக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் சீனா வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணுது அப்படின்றது தான். சீனா வந்துட்டு நம்மகிட்ட லடாக்கை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து இந்த பக்கம் காஷ்மீரை எப்படியா பாகிஸ்தான் அவகரிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னா, இப்போ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இப்போ என்னால் கடன் செலுத்த முடியல அந்த கடனை, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நான் உங்கள்கிட்ட வந்துட்டு டைம் கேட்குறேன், எனக்கு இவ்வளோ நாள் கொடுங்க நான் உங்களுக்கு கடன் செலுத்திடுவேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன்னா நான் கேட்கலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் கடன் கேட்டுருவீங்களோ, பணத்தை வந்து கொடு அப்படின்னு கேட்டுருவீங்களோ அப்படின்ற பயத்தில் வந்து நான் இருப்பேன். அதே தான் இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாட்ட வந்து பயங்கரமாக வந்து கடனில் இருக்குது பாகிஸ்தான். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, நேபாளம் உட்பட நிறைய நாடுகள் சீனாட்ட கடன்களை இருக்குது. பட் இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அங்கே இராணுவம் வேறு, பிரதமர் வேறு, இந்த மாதிரி தான் இருக்குது. அரசியல் வேறு, இராணுவம் வேறுன்னு. ஏன்னா அவங்க எப்போ வேணாலும் பஞ்சாயத்து வரலாம் அவங்களுக்குள்ளேயே. அந்த மாதிரியான காலகட்டம் வந்து இப்போ நிலவிட்டு இருக்கிறனால, ஏன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப வீழ்ச்சி இருக்கிறனால இப்போ சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணுங்கள் இந்தியாவை, எப்படியாவது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ஆக்குபை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. இவங்க பாகிஸ்தான் அது அந்த நடவடிக்கை முன்னெடுக்கலை அப்படின்னா சீனா பக்கம் இருந்து ப்ரெஷர் வரும், நீங்கள் கடன் வாங்கின கடன் கொடுங்க அப்படின்னா. ஸோ இவங்களுக்கு வேறு வழி இல்லை, இன்டைரக்டாக வந்து இவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க நடந்துட்டுருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பயோ வார் அப்படின்றது வந்து இவங்க பாகிஸ்தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க. சீனாவுடைய லெபரேட்டரி வந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்க, வைரஸை நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் வைரஸ் செக் பண்ணுறோன்னு ஆரம்பித்து தான் சீனாவில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பரவுது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ லெபரேட்டரி வச்சு பாகிஸ்தானில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது என்ன ஆகப்போகுது ஃப்யூச்சரில் அப்படின்றதே தெரியல. ஏன்னா அவங்க வந்துட்டு நேரடியாக இராணுவ வீரர்களுக்கே பயோவார் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அந்தந்த மீடியாவில் வந்துட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இப்போ இந்த பக்கம் ட்ரிகர் வந்து இந்தியா ஃபுல்லாக இன்னும் எத்தனை பேரை வந்து இவங்க மாற்றிருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா பெங்களூரில் பிடிச்சவங்களை வச்சு டெல்லியில் பிடிச்சிருக்கிறாங்க, டெல்லியில் பிடிச்சவங்களை வச்சு ஹைதராபாத், இப்படி ஒவ்வொன்றா போயிட்டுருக்குது. அப்போது இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக, இன்னும் எத்தனை பேர் வந்து இந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி உள்ளே இருக்கிறாங்க அப்படின்றதே தெரியல இந்திய அரசாங்கத்துக்கு, உளவுத்துறைக்கும் கூட. ஸோ அதுக்கான முயற்சி தான் போயிட்டுருக்குது. அதுக்கு முன்னாடி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமா, இவங்க சொன்ன மாதிரி அஸ்ஸாமில் ஏதாவது வெடிகுண்டு மிரட்டல் இந்த மாதிரி, என்ன அந்த அஸ்ஸாமே பார்த்திங்கன்னா ஹிந்துக்கள் தவிர சாரி முஸ்லீம்கள் தவிர எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைம். ஏன்னா எந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வெளிப்படையாக வந்து சொன்னது இதுதான் முதல் முறை. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்தியா ஒருவேளை பயந்துடும் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்தியா பயப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு அங்கே போய் குண்டு போடுறது, இங்கே போய் குண்டு போடுறது, மனுஷங்களை அழிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. ஐநாவோ இல்லை எந்த கட்டுப்பாட்டிலையுமே இல்லாதது தான் பாகிஸ்தான். அவங்களுடைய தீவிரவாத அமைப்புகள் என்ன வேணால் பண்ணுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க, எங்கே வேணால் யாரை வேணால் கொள்ளுவாங்க, அவங்கள வந்து கேட்க ஆள் இல்லை அந்த மாதிரி தான். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்துட்டு அஸ்ஸாம் அழிச்சிட்டாங்க, நம்ம போய் பாகிஸ்தான் அழிச்சிருவோன்னு போக முடியாது, அது மிகப்பெரிய லெவலில் சிக்கலில் போய் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய சூழ்நிலை தான் இப்போதைக்கு நிலவுது. பட் நம்மளுடைய உளவுத்துறை கண்டிப்பாக நல்லாவே செயல்படுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா
சுதந்திர தின விழா அன்னைக்கே வந்துட்டு மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. இன்னும் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. அது இன்னும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாடு நமக்கே. அது மட்டும் இல்லாமல் இப்போ நேத்தே ஒரு வீடியோவில் பார்த்தோம், ஆர்டிகல் 370 மறுபடியும் கொண்டு வாங்கன்னு இப்போவே காஷ்மீரில் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. ஃப்யூச்சரில் இதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கே வரும். தேங்க்யூ.